அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுபாஸ்ரீ வைரமுத்து. இறைவனோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா வீட்டுக்கு வீடு வாசப்படி சமூக மேடை நாடகம் டைரக்டட் பை கம்பித்து புகாரி என்ன நல்லபடியா முடிஞ்சது. அவ்வளவு சப்போர்ட், அவ்வளவு கைத்தட்டல், ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அடுத்த அடுத்த வாட்டி நீங்க எல்லாருமே வந்து மேடை நாடகங்களை வந்து பாக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த மேடை நாடகம் எனக்கு முதல் இஸ்லாமிக் மேடை நாடகம், ஆனா 14வது மேடை நாடகம். ரொம்ப அற்புதமா அழகா எல்லா கலைஞர்களும் ரொம்ப சிறப்பா பண்ணினாங்க அப்படின்னு மக்களுங்க சொன்னாங்க. இந்த எல்லா புகழுமே நாங்க இறைவனுக்கு கொடுக்குறோம். நன்றி இறைவா, மக்களுக்கும் நன்றி. இந்த இஸ்லாமிக் நாடகம் பண்ணும்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி நான் மட்டும் இல்லைங்க, எல்லா கலைஞர்களும் வந்து ரொம்பவே இன்னும் ரொம்பவே டிசிப்ளினா இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் டயலாக்கும் பேசும்போது வந்து ரொம்ப பார்த்து பேசணும். ஏன்னா இது வந்து நம்ம எவ்வளவு நாடகம் பண்ணியிருந்தாலும் இந்த நாடகம் வந்து இப்போ எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆயிருச்சு. இந்த கேரக்டரை உள்வாங்கிறதுக்கு வந்து நாள் ஆக ஆகத்தான் எனக்கு தெரிய வந்தது அது கொஞ்சமே கஷ்டமா இருந்தது. ஆரம்பத்துல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களை நான் வந்து தமிழ் ஃப்ரீ ஸ்கூல் கம்பவுண்ட் ரோடுல வளர்ந்தேன். அங்க நம்ம ஆட்கள் தான் அதிகம், ஸோ இந்தியன் முஸ்லீமோட வளர்ந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேக் பேக்கரா இருக்க போகும்போது அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதிராம்பட்டினம் ஊர்ல ஒரு 4 மாசம் வந்து நம்ம இந்தியன் முஸ்லீமோட வந்து பழகி இருந்து நோன்பு வச்சு எல்லாம் வந்த பொண்ணு நானு. ஸோ இப்படி இருக்க இருக்க போகும்போது அவங்க செய்க அவங்க பேச்சு அந்த குடும்பம் அதுலயே வந்தேனா, அப்போ எனக்கு வந்து இந்த நாடகத்துல வந்து இஸ்லாமிக் கேரக்டர் வர போகும்போது ஈஸியா அந்தந்த சைகள்லாம் நான் செஞ்சேன். பட் இருந்தாலும் ரொம்பவே வந்து நர்வஸ்னஸ் இந்த வாட்டி. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தொழுக சீன்லாம் இருந்தது. அந்த தொழுக சீன்ல வந்து ரொம்ப பயபக்தியா அவ்வளவு வாட்டி நான் ப்ராக்டிஸ் பண்ணி எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ், மலே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், காய்ஸ் கேர்ள்ஸ் இவங்க எல்லாத்துக்கிட்டுமே வந்து நான் கேட்டுக்கிட்டு ஒவ்வொன்றும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த டோவா படிக்கும் போது லெஃப்ட்லயோ ரைட்லயோ என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அது எதுவுமே டயலாக் வெளியே கேட்கட்டும் கூட, ஆனா அந்த டயலாக்ஸை நான் உண்மையிலே சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட். இன்னொரு எனக்கு ஒரு ஆண்டனோட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்தந்த கேரக்டருக்கு உடுத்த போகும்போது அந்த பொண்ணாவே மாறிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம். எஸ் இட்ஸ் சேலஞ்சிங். ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு மக்களுக்கு கொடுக்க போகும்போது இன்னும் அதிகம் அக்கறையா இருக்கணும்னு நான் ஆண்டன்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் மட்டும் கிடையாதுங்க, இங்க எங்களோட சேர்ந்த குறைவான ஆர்டிஸ்ட்கள் இதுல பங்கு எடுத்தாலும் எல்லாருமே வந்து ரொம்ப அஃபோர்ட் போட்டு தான் செஞ்சாங்க. நாங்க வாய்ஸ் நோட்டோ இல்ல எங்களோட வாட்ஸ்அப்ல பேசும் போதும் எப்பவுமே எங்களோட காலையிலேயே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் சலாம் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரிதான் பேசுவோம். எங்க எப்பவுமே பேசாத ஒரு பேச்சு லைக் இப்ப வீடுனா ஊடுன்னு சொல்லுவோம், இந்த மாமி மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க எப்பவுமே இந்த வாட்ஸ்அப்லயே பேசிப்போம். அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தேர்ந்தெடுத்திருக்காரு. கம்ப்யூட்டர் புகாரி என்ன அவ்வளவு டிசிப்ளினுங்க, உண்மையில என்னை விட ரொம்ப டிசிப்ளினுங்க. நான் கூட ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு தான் இருப்பேன், பட் அவங்க எல்லாம் ஸ்கிரிப்ட்ல எதுவுமே இல்லாம அவ்வளவு வந்து ஒர்க் ஹார்ட் பண்ணாங்க இந்த கேரக்டர்ஸ்க்கு. ஹனிப்ரியா அவங்க எவ்வளவு தொழிலேருந்து வந்து ஷீ வாஸ் லைக் சோ டேம் குட். என்னோட மகளா நடிச்சவங்க ரத்தி, அண்ட் தென் எனக்கு அனிசான்ற கேரக்டர் வந்து டாக்டர் வாணி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹரி சார், என்னோட மருமகன் ஹரிசா பண்ணியிருந்தாரு. அப்புறம் சமீம்ன்ற கேரக்டர் வந்து என்னோட மகன் சுகு சுராஜ் அவரு பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி இந்த நாடகம் நடந்ததுங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லா ஆர்டிஸ்டுக்கும் டைரக்டருக்கு மலேசிய கலை உலகம் எல்லா மீடியா மக்களுங்க எல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.